இது ஃபிஷஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன நம்ம கடையில் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் சேல் பண்ணுறோம். பேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ், இதெல்லாம் பஜ்ஜீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. லவ் பேர்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஒரு 500 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே. அடுத்து ஃபின்ச்சஸ் ஃபின்ச்சஸ் இது இந்த சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும். சிட்டுக்குருவி ஆமாம், இதுவும் அந்த 500-550 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே. இதுக்கு கொஞ்சம் எக்ஸாட்டிக் போகணும், கொஞ்சம் பெரிய பேர்ட்ஸ் போகணும் அப்படின்னா காக்டெயில் 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 இந்த காக்டெயில் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஒரு 4000 ஒரு 20,000-25,000 வரை இருக்கு. இது ஒயில்டு, இது வெளியே வராது. டேர்மடெல்லாம் சேல் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒயில்டு. இது வேற எதுவுமே வெளியில் எடுக்கிற மாதிரி இல்லை. ஆமாம் ஆமாம். நீங்கள் இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். டேர்மடு பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதுவும் காக்டெயில் தான். காக்டெயிலே கலர்ஸ் வந்து ஒரு 20 கலர்ஸ்க்கு மேலே கிடைக்கும். இப்போ இது லூட்டினோன்னு சொல்லுவாங்க, எல்லோ கலரில் இருக்கும், பேல் பேல் எல்லோவில் இருக்கும். இது வந்து ஒயிட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபேஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலர். ஆமாம், டா கிரேவாக இருக்கும், ஃபேஸ் வந்து வளர வளர ஒயிட்டாக மாறிடும். இந்த மாதிரி. சரி ஓகே. இது ஒயிட் ஃபேஸ். ஒயிட் ஃபேஸ். அடுத்தது இந்த மாதிரி இதெல்லாம் இதுதான் லவ் பேர்ட்ஸ். லவ் பேர்ட்ஸில் கலருக்கு நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம், கலர்ஸ்க்கு கலர்ஸ் காமிக்கின்றக்காண்டி பிரித்து வச்சுருக்கோம். இப்போதைக்கு இது மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. ஆமாம். ஸ்டாக் நம்மக்கிட்ட வருமா? வரும். அதெல்லாம் நாங்கள் எப்போயுமே ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டாக் வந்து எல்லா பேர்ட்ஸுமே வந்துட்டு வந்துட்டு உடனே உடனே சேல் ஆகிட்டு இருக்கும். அந்த வீக்கெண்டு சேல்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதில் நிறைய சேல் ஆகிடும். இது பேட்ஸ் சார் கேஜஸ் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? கேஜஸ் வந்து ஒரு 350-400 ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே. கேஜஸ் காட்ட முடியுமா? இது என்ன பிரைஸ் வருதுன்னா? இது 380 வரும். 380. இதில் வந்து ஒரு பேர் வளர்க்கணும் அப்படின்றவங்க இந்த கேஜில் வளர்க்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு அப்படின்னா ஒரு 580 வரும். இந்த சைஸ் கேஜ்னா 580 வரும். ஆமாம், கொஞ்சம் மாடலாக வேணும். இதெல்லாம் ஒரு 950 அந்த ரேஞ்சு. இப்போ ஒரு 2-3 பேர் வளர்க்கணும்னா இதில் வளர்க்கலாம். ஓகே. ஃபின்ச்சஸ்னா ஒரு 3 பேர் வரையும் வளர்க்கலாம். லவ் பஜ்ஜீஸ் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு 2 பேர் வரையும் வளர்க்கலாம். இதோட பெருசு அப்படின்னா இருக்கு. இது பெருசா? இருக்கையிலே பெருசு இல்லை, இதுக்கு மேலே பெருசு இருக்கு. இது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு 1200 மிடில் ரேஞ்ச். மிடில். ஆமாம், மிடில் ரேஞ்சில் கொஞ்சம் பெருசு. 1200 அந்த ரேஞ்ச் வரும். 1200 கீழே ட்ரே வந்துடும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேர்டுக்கு கொஞ்சம் சஃபிஷியன்ட் இருக்கும். ஆமாம், ஃபுட்டு வந்து ட்ரேயில் வைக்கிறதுக்கு, இதில் தான் நீங்கள் ஃபுட்டு போட்டு வைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வேறு கேஜ்னா உடன் கேஜ். உடன் கேஜ். உடன் கேஜில் வந்து இது உடன் கேஜில் இது 850 அந்த ரேஞ்ச் வரும். ரெண்டு பானை இருக்கும் அதுலேயே. ஓகே. ரெண்டு பானை கட்டி இதுலேயே பேர்டு வளர்க்குற மாதிரி. நம்ம ஃபீட் பண்ணி இது ஃபீட் ப்ரீடிங் ஆகுது. ப்ரீடிங் ஆகுது. முட்டை போடுறது இந்த பானில் தான் போய் போடும். லவ் பேர்ட்ஸ் இருந்தால் இந்த பானையில் தான் போய் முட்டை போடும். நார்மலாகவே இதாகும். ஆமாம், நார்மலாகவே மேல் அண்ட் ஃபீமேல் விட்டு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆக ஆரம்பிச்சோம். அடுத்து அடுத்து இது இன்னும் இது என்ன மாடல்? உடன் கேஜஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ். இது இப்போ சில டபுள் பார்ட்டிஷன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில லவ் பேர்ட்ஸும் வளர்க்கணுங்குவாங்க, வேறு ஒரு ஸ்பீசிஸ் வளர்க்கணுங்கும் போது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். சேர்ந்து வர மாதிரி தெரியும். ஆமாம், பெருசாக இருக்கும். இல்லை இல்லை, மேலே ஒரு கம்பார்ட்மெண்ட், கீழே ஒன்று. இப்போ நீங்கள் கீழே அதாவது மேலே வந்து ஒரு பஜ்ஜீஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து வேறு ஆப்ரிக்கன்ஸோ அந்த மாதிரி வேறு பீட்டு வளர்த்துக்கலாம். இது என்ன பிரைஸ் வருது? இது ஒரு 2500 அந்த ரேஞ்ச். இதே இதுவும் இதான் கேஜ் மாதிரி இது. ஆமாம், இது வந்து அதான் ப்ரீடிங்க்கு. இப்போ லவ் பேர்ட்ஸ்லாம் ப்ரீடிங் ப்ரீட் ஆகிற அந்த மாதிரி பானை, லவ் பேர்ட்ஸ்னா இந்த மாதிரி பானை வச்சால் தான் ப்ரீட் ஆகும். இப்போ பானை இந்த லவ் பேர்ட்ஸ்ன்றது இந்த சைஸ் பானை போதும். இப்போ பெரிய பேர்ட்ஸ் இப்போ கண்ணூர் வெரைட்டிஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் அந்த மாதிரி கேஜ் மாதிரி, அதாவது ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ப்ரீட் ஆகி முட்டை போடுறது இந்த மாதிரி பாக்ஸ் வச்சால் தான் முட்டை போடும். அது என்ன ப்ரைஸ் வருதுன்னா? இந்த பாக்ஸ்லாம் இது சும்மா சன்கண்ணூருக்கு கொடுக்க வேண்டியது. இது வந்து 1200 அந்த மாதிரி. அடுத்து இது ஃபின்ச்சஸ்க்கு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். 150 அந்த ரேஞ்ச் வரும். 150 வரும். சிட்டுக்குருவிலாம் வீட்டுக்கெல்லாம் வருது பாத்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இந்த ஃபீடிங் காண்டி தேடி வரும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இதெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அது அடையிறதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த பிரீடாக இருக்கு, நாங்கள் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு வர வைக்கணும். தூக்குநாங்குருவி கூட சொல்லுவாங்க, அது நேச்சுரல். இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க. வேறு இது ரேஞ்ச் 250 அந்த ரேஞ்ச். ஆனால் இது மாறுமா சைஸ் டிஃப்ரென்ஷேஷன் ஆகும்? ஆமாம், கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸ் வரும். அது இப்போ கொஞ்சம் மொதல் கேரளாலேருந்து கிடச்சிட்டு இருந்தது, இது கரெக்டாக கிடைக்கிறது இல்லை, செய்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்டு தான் இது பண்ணலாம், வாங்க ஆர்டர் பண்ணி வாங்கலாம்.
அடுத்து ராபிட் சேல் பண்ணுறோம். ராபிட் வந்து பேர் வந்து ஒரு 650 1100 வரையும் கொடுத்துட்ருக்கோம், சேல் பண்ணிட்டுருக்கோம். இது இந்த ராபிட் எவ்வளோ, அந்த ராபிட் எவ்வளோண்ணா? இது கொஞ்சம் பெரிய சைஸ், இதெல்லாம் பேர் வந்து 1200 அந்த ரேஞ்சில் வரும். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், இதில் இந்த சைஸ் தான் வளர்க்க முடியும் ராபிட். ஆமாம், இது வந்து அதான் பேர் வந்து 1200 அந்த மாதிரி வரும். 1000 இது குட்டி வந்து இந்த மாதிரி இதுனா இந்த மாதிரினா பேர் 850 அந்த ரேஞ்சில் வரும். 850 இது வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ்ல தான் வளர்க்கலாம். ஆமாம், சின்ன சைஸ்ல தான் வளர்க்கலாம். கலர்ஸ் நிறைய கிடைக்கும், கலர்ஸ் நிறைய பிளாக்கு ஒயிட்டு அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் கலந்தது மிக்சர் கலர். அது 800 850 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, இது ஃபுட்டு எப்படின்னா, இது ஃபுட்டு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு வெஜிடபிள்ஸே போடலாம். அது மட்டும் தான் ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி தான். என்ன அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். வேற டாக்ஸ் மாதிரி ராபிட் டாக்ஸ் விற்கிறோம், டாக்ஸ் சேல் பண்ணுறோம். டாக்ஸ்னால் இப்போதைக்கு பொமேரானியன் பப்பி மட்டும்தான் இருக்குது ஸ்டாக். நம்மகிட்ட வேற என்ன ஸ்டாக் அவைலபிள்? எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஜெர்மன் ஷெப்பர்டு, லேபர் டாக் எல்லாமே கிடைக்கும் நம்ம. ஓகே, இப்போதைக்கு என்ன ஸ்டாக் இருக்குது? பொமேரானியன் மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ இது குட்டியாண்ணா? இது குட்டி. ஓகே, எத்தனை மாதம் குட்டி இது? 45 டேஸ் 45 டேஸ் வந்து மேலே ஃபீமேல் அது? இது மேல் பப்பி. மேல் பப்பி இது எவ்வளோ பிரைஸ் வருது? 5500 சேல் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மதர்கிட்ட வந்து பிரித்து எடுத்துகிட்டு வர முடியும். ஆமாம், ரொம்ப சின்னதில் எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஃபீடிங் ப்ராப்ளம் வரும். ஓகே, பொதுவாக நான் டாக்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, என்ன பேசிக் என்ன சொல்ற? பேசிக்காக வந்து டாக்ஸ் வாங்குறது பிரச்சனைலாம் வாங்கினோடய வேக்சின் கரெக்டாக பண்ணிடணும். அதே மாதிரி டிவார்மிங், நமக்கு எப்படி நம்ம டிவார்மிங் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி டாக்ஸுக்கும் நம்ம ஒரு 45 டேஸ் கொஞ்சம் சார்ஜ் டிவார்மிங் பண்ணிக்கணும். இது அதே மாதிரி ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும். ஆமாம், பொதுவாக. ஆமாம், டாக்ஸ் வாங்கினதோடு இருக்கக்கூடாது. அதே அதுலேயும் நம்மளும் வீட்டில் நம்மளோட ஒரு வீட்டில் ஒரு ஆள் மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வளர்த்துக்கணும். அவ்வளோதான். ஃபிஷ் ஃபுட் இருக்குது, மினிமம் வந்து 10 ருபீஸ்லேருந்து இருக்குது. அந்த பவுலில் சின்ன பவுல் காமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 10 ருபீஸ்லேருந்து. இது நார்மல் ஃபிஷ்ஷுக்கு போடுறது. ஓகே, இது இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியான அந்த வாஸ்ட் ஃபிஷ்லாம் சொன்னீங்களே, இம்போர்ட்டட் ஃபுட்டு. இம்போர்ட்டட் ஃபுட்டு. இது என்ன ப்ரைஸ் வருதுண்ணா? இது 1100 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரும். அதாவது டாக் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பவுச்சு சொல்லுவோம், இதெல்லாமே 20 ருபீஸ் பாக்கெட் இருக்குது. 20 ருபீஸ். ஆமாம், 20 ருபீஸ். ஓகே, 20 ருபீஸ் பாக்கெட் இருக்குது. 20 ருபீஸ். இது எத்தனை இது பண்ணலாம், இது பண்ணுவோம்? இது ஒரு சின்ன டாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு பாக்கெட் செலவாகும். செலவாகும். ஆமாம், அது இருக்குது. ஆமாம், இது ஃபுல்லாக காலி ஆகிடும். ஓகே, இதுக்கு அடுத்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85-90 அந்த ரேஞ்சில் வரும். இது ஒரு என்ன, 1 வீக்? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சைஸை பொறுத்து. இப்போ குட்டியாக வாங்கும் போது இது ஒரு அவ்வளோதான், ஒரு 3 டேஸ் வரும். ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்கெட் தான் வாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஹை ரேட் வைஸ் கூட பார்க்குறப்போ வேறு எதுனா வேறு அடுத்ததுனா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ராயல் கிணம். ஓகே, இது கொஞ்சம் கூட ரேட்டு கூட. இது பெடிகிரியோட அப்படியே டபுள் மடங்கு வரும். ஓ, இது காஸ்ட் வைஸ் கூட அது. ஓகே, இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதான் கம்பெனி வேறு வேறு கம்பெனி, ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி அந்த மாதிரி. ஹார்லிக்ஸ் எப்படி ஹார்லிக்ஸோட பூஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி. இது என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து 850 வரும், சின்ன பேக்கெட்டு. சின்ன பேக்கெட். ஓகே, அடுத்துனா என்ன பப்பியோட டேஸ் பொறுத்து ஒரு ஃபுட்டு மாறும் பப்பியோட டேஸ் பப்பினா அதுக்கு ஒரு ஃபுட்டு தர மாதிரி இருக்கும் அதுவே 2 மந்த்ஸ் கழிச்சு அது வர சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஓகே, பப்பி வந்து ஒவ்வொரு பிராண்ட்லேயுமே மென்ஷன் ஆகிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட்னு சொல்லி சில பிராண்டில் வந்து பெடிகிரின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் பப்பின்னு ரெண்டாக பிரிச்சிருவாங்க. இப்போ என்னண்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டார்ட்டருக்கு ஒரு ஸ்டேஜில் அதுக்கு ஒரு ஃபுட்டு வரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டருக்கு அடுத்து பப்பின் அதுக்கு ஒரு ஃபுட்டு வரும். பப்பி கன்வெர்ட் ஆகிடும். அது ஸ்டார்டர் ஸ்டேஜ்லேருந்து ஒரு 90 டேஸ் ஆச்சுன்னா ஒரு பப்பி ரேஞ்சு கொஞ்சம். ஆமாம், அது அப்படியே ஃபுட்டு மாறும். சரி, ஓகே, ஃபைனலாக வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அப்படியே சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது சொல்லியிருக்கேண்ணா. கண்டிப்பாக தருண் லாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் நம்ம கடை வந்து திண்டுக்கல் எங்கே இருக்குண்ணா? 3 பிரான்ச்சஸ் இருக்குது நமக்கு. ஆரம் காலனி மெயினில் 6th கிராஸில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஆர்வி நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஓகே, நாகல் நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது. சரி, ஓகே, நான் இந்த வீடியோ வந்து நாங்கள் யூடியூப் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணப்போ உங்கள் மொபைல் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். தாராளமாக கொடுத்துருக்கோம்.
ஓகேண்ணா. அதாவது இப்போ வரவங்க வந்து நம்ம வந்து தான் பார்க்கணும் அவசியம், டிஜிட்டலாக அதாவது வாட்ஸ்அப் கேட்லாக் மாதிரி வச்சிருக்கீங்களா? இருக்கு. நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி மூளை வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நியூ இன்வெஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் தட்டா பை. சி யூ. பை.